மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை JLPC ஜெயங்கொண்டம் லிக்னைட் பவர் ஜெனரேஷன் கார்பரேஷன். இது மிகவும் உயர்தர நிலக்கரி கிடைக்கும் பகுதியாக இருக்கின்ற காரணத்தினால் நில உரிமையாளர்களுக்கு அவர்களுக்கு ஏற்றவாறு முறையாக சரியாக தகுந்த இழப்பீட்டுத் தொகையை கொடுத்து மத்திய மாநில அரசுகள் இணைந்து ஒரு அனல் மின் நிலையத்தை உருவாக்க நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை எனக்கு கொடுத்திருக்கிறார்கள். அதை நான் மத்திய மாநில அரசுகளிடம் தெரிவிக்க விரும்புகிறேன். தமிழகத்தில் உள்ள தண்ணீர் தட்டுப்பாடு, இதற்கு காரணம் மழை பொய்த்து விட்டது. அதன் காரணமாக பல இடங்களிலே தண்ணீர் கஷ்டம் ஏற்பட்டுள்ளது. தமிழக அரசை பொறுத்தவரையில் பல பகுதிகளுக்கு தண்ணீர் கொடுக்கக்கூடிய உயர்ந்த நிலையை சிறந்த முறையிலே ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. இருப்பினும் போர்க்கால அடிப்படையிலே இந்த பணியை அவர்கள் உடனடியாக செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். ராஜ சோழனை பற்றி அவதூறாக பேசியது ஏற்புடையது அல்ல, அதை யாரும் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. ரைட். ஏற்கனவே சொன்னது போல மக்களிடம் தவறான புரிதல், அதற்கு பொய்யான தகவல்களை திமுக காங்கிரஸ் கூட்டணி மக்களிடம் கூறியது. அதை தமிழக மக்கள் முழுமையாக புரிதல் இல்லாமல் நம்பியதன் காரணமாகத்தான் இந்த கூட்டணி வெற்றி பெறவில்லை என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன். மேலும் காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையெல்லாம் இந்தியா முழுவதும் இந்திய மக்கள் நிராகரித்திருக்கிறார்கள் என்பதையும் நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன்.